எல்லா குடிகளிலும் சில தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்வதெல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு கார் பந்தயம் ஓடுச்சுன்னா கூட கார்கள் நன்றாக ஓடுகிறது, சக்கரங்கள் நன்றாக சுழல்கிறது, இதை சுழற்றியவர்கள் திராவிடர்கள், இந்த திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் ஓட்டம் இல்லை என்றால் இங்க கார் யாராவது ஓட்டி இருக்க முடியுமா, வாகனம் யாராவது செலுத்தி இருக்க முடியுமா, தந்தை பெரியார் வந்தால் தான் நீ நான் சமக்கு சமமா கார் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சில நம் இனத்தை சார்ந்த, நம் ரத்தத்தை சார்ந்த, நம் சகோதரர்கள், நமக்காக நிற்க வேண்டியவர்கள், நமக்காக பேச வேண்டியவர்கள் சமாளித்துக் கொண்டு அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள். இப்ப புதுசு புதுசா முளைச்சு வராங்க, பல நிதிகள் வந்து கொண்டே இருக்கிறது, முளைத்து முளைத்து வருகிறது நிதிகள். உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதினு ஏதோ வந்துகிட்டே இருக்கு. அந்த நிதிகள் எல்லாருக்கும் கைகட்டி இவர்களுக்கு தான் ஆளுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம், தேவை, ஒரு உறுத்தல் இருந்து கொண்டிருக்கும். அந்த உறுத்தல் உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அது அதை விட எந்த சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக நாம் இங்க அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்துடைய உரிமை இங்க நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்தின் பெயர் என்பது எனக்கு இழிவல்ல, அதன் அடையாளம் என்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களோ, அந்த சமூக பெயரை யாராவது தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு தலைவர் பேசினாருங்க. அந்த தலைவருக்கு வாக்கு செலுத்துவது யார் என்றால் அதே சமூகம். அந்த சமூகம் எந்த சமூகம்? இந்த சமூகம். இது எனக்கு புரியல. அந்த சமூகத்தை வாக்குகளை வாங்கிதான் அரசியலில் நீங்கள் நிற்கிறீர்கள், ஆனால் அந்த சமூக அடையாளம் உங்களுக்கு ஏன் குடைச்சலை தருகிறது? ஏன் உங்களால் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியவில்லை? திருவாளவன் யார்? நான் ஒரு பறையர் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியல? அப்ப தமிழர்லாம் ஒன்று கூடுதலுக்கு நமக்கு இங்க தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழராக ஒன்று கூடணும். தமிழராக ஒன்று, ஆமாங்க, தமிழராக ஒன்று கூட, தமிழராக ஒன்று, எல்லாம் தமிழராக. அப்பதான் நடுவில் கேட்டான், யார் தமிழர் அப்படின்ட்டான். யாருமே பதில் சொல்லல. பதில் சொல்றதுக்கு தயங்குறாங்க. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம், இவர் இவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது, சாதிகளை ஒழிக்கணும்னு பேசுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறது. எனக்கு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியல. சாதிகளை ஒழித்து விட்டால் இடஒதுக்கீடு எப்படி தருவ சொல்லுங்க, யாராவது சொல்லு. சாதிகளை ஒழிச்சிட்டோம், சாதி இல்லாம இடஒதுக்கீடு எப்படி தருவ? அப்ப இடஒதுக்கீடு வேண்டாமா? நான் சொல்றேன் இடஒதுக்கீடு வேணும். தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூர்வகுடி சமூகங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு விட்டுற முடியாது. அப்ப அந்த இடஒதுக்கீடு எதை வச்சு கொடுக்குற? இவர் இப்படி இருக்கிறாரு, இவருக்கு மூக்கு இப்படி இருக்கு, இவருக்கு வாய் இப்படி இருக்கு, இவருக்கு மீசை இப்படி இருக்கு, அதனால இவர் இவர் அப்படின்னு சொல்ல முடியா? ஏ, இவர் இந்த குடியில பறந்திருக்காரு, இவர் பறையர், இவர் இவருக்கு ஒரு இவர் வன்னியர், இவருக்கு ஒரு இடஒதுக்கீடு, இப்படிதானே கொடுக்க முடியும்? அப்ப சாதியெல்லாம் ஒழிச்சுட்ட எப்படி இடஒதுக்கீடு கொடுப்ப? அப்ப சாதியை ஒழிக்கணும், இல்ல சாதி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரெண்டும் எதிரெதிராக நிற்பார்கள். ஆனா நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த பக்கம் பிராமணர்கள் என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு கூடாதுமாங்க. இவர்களும் இடஒதுக்கீடு கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கதை. அப்ப சாதி ஒழிக்க முடியுமானா? ஒழிக்க முடியாது. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது துண்டு சீட்டு கிடையாது, நோட்டீஸு, அதனால அதில் பேர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது இருக்கு. துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய மரபு தமிழர் மரபு அல்ல, அதையும் சொல்லிட்டே நம்ம தொடங்குறோம். இப்போ புறநானூற்று பறையர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு வந்து கொடுத்தாரு. அந்த புத்தகம் என்பது ஒரு 150 பக்க புத்தகம். என்கிட்ட அதை கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இது பறையர் சமூகத்தை பற்றி ஒரு அறிமுக நூல் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட கொடுத்தாரு. நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா அது அறிமுகம் தேவைப்படுகிறது, ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துடைய வரலாறுக்கும் ஒரு அறிமுகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, ஒரு 150 பக்கம் தானே இருக்கு, இதை ஒரு நாளில் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் கிளம்பி போயிட்டேன். வண்டி வாகனங்களில் நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டிய பயணம் இருந்தது, போகும்போது படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போனேன். அப்புறம்தான் புரியுது, இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கு மேலே எழுத வேண்டிய விஷயத்த 150 பக்கத்தில் சுருக்கி கொடுத்து விட்டார். நானும் படிக்கிறேன், ஏன்னா அது நிறைய ஆதாரங்கள் நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்குன்னு ஒரு குட அளவு நம்ம அறிவு இருக்குது அப்படின்னா அந்த குடத்தில் நரம்புற அளவுக்கு தான் நரம்பும். ஆனால் இவர் கடல் அளவு வரலாறு கொண்டு வந்து அந்த புத்தகத்தில் வச்சு விட்டுருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஆதாரங்கள், கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னா, இவர் அந்த 150 பக்கத்தில் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை காட்டுறாரு. சரி, செயல் சார்ந்த சங்க இலக்கிய செயல் பாடல்களைன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2-3 செயல் பாடல்களை காட்டுறாரு. அப்ப இத உண்மையிலேயே சொல்றேன், படித்து முடிப்பதற்குள் எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ரஜினி சொல்லுவார், ஐயோ தலை சுத்தி போயிருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி தலை சுத்தி போய்விட்டது. ஏன்னா அத்தனை வரலாறு என்பது அந்த புத்தகத்தில், அந்த 150 பக்கத்திற்குள் அவர் முடிந்தவரை எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அதை சுருக்கி சொல்லிட்டார்.
இல்ல இன்னொன்னு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல இல்ல இன்னும் அதுக்கு முன்னாடி வந்து இங்க இருக்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல மிக முக்கியமாக ஐயா வினோத் அவர்கள், அவர்கள் தெரியும் ஆதித்தமிழர் அப்படிங்கிற இயக்கத்துல தொடர்ச்சியாக நான் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நுழையிற காலகட்டத்திலிருந்து ஐயாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக பல போராட்டங்கள், அது வந்து ஒரு ஒரு சமூகத்திற்கான போராட்டங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலுக்கான போராட்டத்திலையும் தன்னை தொடர்ச்சியாக ஆட்படுத்தி கொண்டவர் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா வந்திருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், அவரும் காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த உரையாடலை வந்து ஹெட்செட்டை போட்டு கேட்பேன் நான், வெளிப்படையா கேட்க முடியாம ஹெட்செட்டை போட்டு கேட்பேன். நடுவுல டைமிங்ல அப்படியே ஒரு நகைச்சுவை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஐயா வந்திருக்காரு. அம்மா குயிலி நாச்சியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பயணத்துல ஒரு பெரிய கட்சியில பயணப்பட்டு அதற்கப்புறம் வெளியில வந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் நாங்க இங்க வந்தோங்கிறதுக்காக தொடர்ச்சியான தமிழ் தேசிய பயணத்தை வந்து காட்டுறாங்க. ஐயா ராசாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு, சாரங்கபாணி ஐயா வந்திருக்கிறாங்க. எல்லாருமே என்னை விட அனுபவத்தில் வயதில் கொள்கை பிடிப்பில் எல்லாத்தை விட மூத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நம்ம பேசுவதற்கு ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம தொடங்குறோம். இன்னும் நமக்கு எல்லாருமே வேண்டப்பட்டவர்கள் தான், யாராவது பேர்கள் விடுபட்டு போயிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள், அடுத்த கூட்டத்தில் நம்ம கண்டிப்பா பேசிடுவோம். இப்ப அடிப்படையில் இந்த புத்தகத்துடைய நான் இப்ப பேசும்போது நான் கவனிச்சுட்டேன், நிறைய பேர் புத்தகத்தை பத்தி ஃபுல்லா பேசிட்டா நமக்கு வேற எதை பேசுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. நல்ல வேலை நிறைய பேர் புத்தகத்துக்குள்ள போல, ஸ்பாய்லர்ஸ் விட்டுறக்கூடாது, அதாவது ஒரு படம் வரும்பொழுது ஸ்பாய்லர் வந்துடக்கூடாதும்பாங்க. அந்த படத்தை பார்த்து நான் எல்லாம் விடமாட்டேன். அப்படி அந்த புக்கில் இருக்கிறது என்னென்ன இருக்கோ எனக்கு புரிந்த அத்தனையும் நான் நீங்க பதிவு செய்யணும்னு ஒரு முடிவு வந்துட்டேன், சொல்லிட்டு தான் போறது. இப்ப அந்த புத்தகத்துல அடிப்படையாக நிறைய பேர் அந்த புத்தகத்தோட முகப்பை போட்ட உடனே என்கிட்ட கேட்ட கேள்வி, பறையர்கள் என்றால் பெரிய ரை வள்ளின ரகரம் தானே வரும், இந்த பறையர்கள் சொல்லி சின்ன ரை போட்டு எழுதியிருக்கிறாங்களா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது. அதுதான் அந்த புத்தகத்துடைய ஒரு அடிப்படை நாதமே, அந்த ஒட்டுமொத்த புத்தகத்துடைய கருத்தே அந்த கேள்வியில தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறையர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்லப்பட்ட வரலாறு, சொல்லிய வரலாறு என்ன, பறை என்ற இசைக்கருவியை அடித்ததால் அவர்கள் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சொல்ல வந்து தொடர்ச்சியா நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அது உண்மையான்னு கேட்டா உண்மை கிடையாது. கொஞ்சம் நம்ம அறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தால், ஒரு இசை கருவியை இசைக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்க முடியும்? ஒரு இசை அவங்களுக்கு தொழில் வந்து இசைக்கருவி தான் அப்படின்னா அவங்க எப்படி பெரும்பான்மையாக இருக்க முடியும்? ஊருக்கு ஒரு குடும்பம் இசை குடும்பமாக இருக்கலாம், ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் ஒரு குடும்பம் இருக்கும். அவர்கள் இசை அவர்கள் குடி வழியாக இசை கச்சேரிகள் செய்து கொண்டே வருவார்கள், அவர்களுக்கு என்ற ஒரு தனித்த மரியாதை இருக்கிறது. ஆனால் ஊருக்கு ஒருவர் தான் அந்த தொழிலை செய்ய முடியும், பல பேர் அதை செய்ய முடியாது, அது ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனா பறையர்கள் தானே ஊராகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தொழிலை மட்டும் இவர்கள் செய்திருக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உறுதி கொண்டிருந்த கேள்விகள். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இது வந்து இந்த ஒரு சமூகத்திற்கு இரண்டு பெயர்கள், அதாவது சின்ன ரக வள்ளின ரகரம் மெல்லின ரகரம் ரெண்டையும் போட்டு எப்படி ஒரு பெயர் இருக்க முடியும்? அப்ப இதுல ஏதோ ஒரு வரலாற்று திருப்பி ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது, இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு சதி நடந்திருக்குங்கிறது எனக்கு உறுத்தி கொண்டே இருந்த ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்கிறது. வரை என்றால் வரையர்கள், வரை என்றால் மலைத்தொடர் என்று பொருள். வரைன்னா மலை, அந்த மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள்ங்கிறாங்க வரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வரை அதுக்கு அடுத்து பறையர்கள் என்று வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் பறை என்றால் நம்ம சொல்றோம்ல, நம்ம நாங்களாம் எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, பறை என்பது நமது மூதாதை பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆதி மனிதர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் இருந்துதான் வந்திருக்காமே, நம்ம எல்லாமே சொல்லலாம் ஆண் ஆண் பெண் சேர்ந்தால்தான் இன்னும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண் பெண் சேர்வதற்கு முன்பாகவே உயிர் உருவாவது பாத்தீங்களா, அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்கு, ஆண் கிடையாது, அங்கே பெண் மட்டும்தான் இருக்கு. அந்த பெண்ணால் ஆணுடைய தயவே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் இன்னும் இருக்கு. ஒரு சில உயிரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயவும் கிடையாது, அதுவே பிரிஞ்சுக்கும், அதுவே உயிர்பெருக்கம் செய்துவிடும். அப்ப பெண் என்ற அந்த பாலினம் தான் மூத்த பாலினம். அந்த அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மார்பகங்கள் நிப்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு இருக்கு? ஆண்களுக்கு அது தேவையற்ற உறுப்புகள். ஆனால் ஆண்கள் பெண் என்ற உடம்பில் இருந்து சில மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண், பெண்ணுடைய உடலில் இருந்து சிறு மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். ஆண் தனித்த ஒரு இதா உருவாகல ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப பெண் தான் முதன்மை, இதை தமிழர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த மனித நாகரிகம் தோன்றும் போது ஆண் பெண் என்ற அந்த பாலினமெல்லாம் உறுதியாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா மனிதருக்கு முன்பாக இருந்த பரிணாமத்திலேயே அந்த ஆண் பெண் என்றெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் தமிழருக்கு இந்த உயர்ந்த மெய்யியல் தெரிந்திருக்கிறது, பெண் என்ற அடிப்படை. அப்ப பெண்ணை தான் அவங்களுடைய மூதாதையராக முன்னிறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்படி முன்னிறுத்தப்பட்ட ஒரு பெண் தான் பறை, பரம்பறைங்கிறோம்ல, அதுல பரன் என்பது ஆண், பறை என்பது பெண். அந்த பறை என்றவள் அவளிடம் இருந்து தொடர்ச்சியாக
அவளுடைய அடையாளத்தையே தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு இனம், பறையர்கள். இதற்கு இந்த விளக்கத்தை இவர் கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்துல. அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இசைக்கருவி, இது இதுல வந்து இந்த இசைக்கருவியால் ஏற்பட்ட ஒரு பெயர், அதுல ஏற்பட்ட குழப்பம் என்பது அது ஒரு தவறான குழப்பம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த 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 சொல்லுமே புகழ்மிக்க சொல் தான், அதுக்குமே எந்த ஒரு தாழ்வும் கிடையாது இந்த சமூகத்துல. பறை என்றால் மொழி, ஐயா சொல்லியிருந்தார், சாரங்கமணி ஐயா சொன்னது போல பறை என்றால் மொழி, பேசுதல். முதல் முதலில் பறைதல் என்றால் பேசுதல். அப்ப பேசி முதல் முதலில் பேசியவர்கள் யார் அப்படின்னா, அந்த அடையாளத்துடன் இருக்கிறார்கள் பறையர்கள். அது நாகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூட பாரஞ்சித் அவர்கள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகர்னு சொல்லி காமிச்சிருக்காரு. நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு, ஆனா அந்த ஒரு கருத்து உண்மை. தமிழர்கள் யாரு? நாகர்கள் தான். நாகர்கள் வேறு, தமிழர்கள் வேறு கிடையாது. தமிழர்களுடைய பெயருக்கு முந்தைய பெயர், அந்த முந்தைய பெயர் நாகர்ங்கிற பெயர். அந்த நாகர், பறை, இது எல்லாமே ஒரே தொடர்புடைய சொற்கள் தான். அந்த அந்த நாவகர்னா மொழியை முதலில் பேசியவர்கள், பறையர்கள் என்றால் மொழியை முதலில் பேசியவர்கள். அப்ப முதன்மையானவர்கள், முதலில் பேசியவர்கள். அப்ப நாங்க யாரு, நீங்க யாரு? எல்லாருமே பறையர்கள் தான். யாரெல்லாம் இங்கே பறைந்து கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அத்தனை பேரும் பறையர்கள். இந்த பறையர் என்ற இந்த மூத்த தமிழ் சமூகத்துடைய ஒரு மூத்த கொடி, அந்த குடி, அந்த குடியில இருந்துதான் எல்லா தமிழின குடிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளைத்து 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 வருகிறார்கள். இது ஏன் கிளைத்து வருகிறார்கள்னு சொன்னா, பால் இருக்கு. இந்த பால் வந்து நீங்க ஒரு ரிஜன் பண்ணுவேன், அது வந்து பாத்தீங்கன்னா தயிராக மாறும், தயிர் வந்து மோராக மாறும். மோருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, தயிருக்கு ஒரு தனி குணம் இருக்கு, பாலுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. இப்ப பாலும் தயிரும் ஒண்ணுனா ஒண்ணு கிடையாது, ஒரு மாற்றம் இருக்கு. ஆனால் பாலில் இருந்துதான் வந்தது தயிர் என்பது எல்லாருக்குமே தெரியும். தயிர் தானா வந்து முளைச்சிடாது. அதே போல பறையர் என்ற இந்த ஆதிக்குடியில் இருந்து வந்ததுதான் மற்ற சமூகங்கள் அத்தனையும். என்கிட்ட ஒரு கேள்வி வைப்பாங்க, நீங்கள் வந்து நத்தமான் உடையார் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் பறையர்கள் வரலாற்றை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீ ஏன் பறையர் என்று போட்டுக் கொள்ளக் கூடாது? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் அவர் சொன்னார் ஒரு பேர், அந்த பேர் அது வந்து நான் கூட என் தம்பி ஒருத்தன் சொல்லிவிட்டான், திராவிட வண்டியில போகும்போது சொல்லிவிட்டான். உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா, உங்க அப்பா பேர் சொல்லியிருக்காரு. உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னா, உங்க தாத்தா பேர் சொல்லியிருக்காரு. ஏங்க உங்க தாத்தா உங்களுக்கு அப்பா கிடையாதுன்னு கேட்டு விட்டுட்டான். ஏன் உங்க தாத்தா வந்து உங்க தாத்தா பேரை நீங்க போட்டுக்கலாம்ல, அவர்கிட்ட இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்தீங்க, தாத்தா பேர் போட்டுக்கலாம்ல. இல்ல, உனக்கு ஒரு பேர் இருக்கு, உங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்க தாத்தாக்கு ஒரு பேர் இருக்கு, அதே தான் இங்க. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கு மூதாதைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கு மூதாதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்களுக்கும் ஒரு மூதாதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் தான் பறையர் அடையாளம். அந்த வாழ்வியல் மாறாமல் இங்க நினைச்சா அவங்களாம் இங்க மாறிட்டாங்கன்னா, அப்ப இவங்களாம் இருக்கிறாங்களா, இவங்க என்ன அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர். அது அப்படி புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அந்தந்த வழி, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருத்துவம் என்ற ஒரு படிப்பு வருகிறது. அந்த படிப்புல ஆரம்ப கட்டத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுல நிறைய கைனகாலஜிஸ்ட், அந்த காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆனா பொதுவாக அவர்கள் யாரு, அவங்க டாக்டர்ஸ் தான். அதுல ஒவ்வொருத்தரும் தனித்துவம் பெற்று வருகிறார்கள். அந்த மாதிரி தனித்துவம் பெற்று வந்த உள்ளவர்கள் அவங்க சொல்றாங்கல்ல, இந்த துறையில் நான் வல்லவன், இந்த துறையில் நான் வல்லவன், அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அது மாதிரியான ஒரு பிரிவு தான். இதற்கு பின்னாடி வந்து ஏற்றத்தாழ்வோ ஒரு எந்தவித கோபமோ தாபமோ எதுவுமே கிடையாது. எல்லா தமிழர்களுக்கும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற வரலாறு ஒரு 500 ஆண்டு காலம் வரைக்கும் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த 500வது காலகட்டத்தில் வெளியிலிருந்து வந்தான் ஒருவன், அவன் நம்மை மேலே ஏறி ஆளணும்னு நினைச்சான். அப்ப பிரித்தாளம் சூழ்ச்சி என்றது அவனுக்கு தேவைப்பட்டது. பிரித்தாளம் சூழ்ச்சியை கையாள்வதற்கு இவன் பெரியவன், இவன் சிறியவன் அங்க ஒரு சொல்ல வேண்டிய தேவைப்பட்டது. எதற்கு சொன்னான்? பெரியவன் என்று இவன் யாரெல்லாம் சொன்னானோ அவன் எல்லாம் இவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும், சிறியவன் என்று யாரெல்லாம் சொன்னானோ அவனுடைய தொழிலை இவன் திருட வேண்டும். அதான் உண்மை. யாரெல்லாம் இவர்கள் இங்கே அளவுக்கு அதிகமாக அவருடைய நிலங்களை பறித்து ஒடுக்கினார்களோ அந்த குடிகளுடைய தொழில்களை இவர்கள் திருடினார்கள். அவன் போட்டிக்கு வந்துடக்கூடாது. அப்ப இங்க வராங்க பறையர்கள், கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. சோழர் காலகட்ட கோயில்கள்ல பாருங்க, பறையர்கள் தான் அங்க பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள், பறையர்கள் தான் பார்ப்பனர்கள், பறையர்கள் தான் ஜோதிடம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த தொழில் யாருகிட்ட இருக்கு, புரியுதா? ஜோசியக்காரர்கள் அப்படின்னா இன்னைக்கு யார் உங்க மனசுல வருவார்? காலங்காத்தாலும் ஒருத்தர் ஏதாவது சன் டிவியில, நான் சொல்றேன், சன் டிவியில ஒருவர் வருது, அவர் யாரா இருப்பாரு? தமிழரா இருப்பாரா? இருக்க மாட்டார். இவங்க வெளியிலிருந்து வந்தவங்க, இந்த வெளியிலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு தேவையான தொழில்களை திருட பார்க்கிறார்கள். அப்படி திருட பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அந்த தொழிலை வைத்திருந்தார்கள் பாக்குறாங்க. அந்த தொழிலை எடுத்துக்கொண்டு இவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்தார்கள். இப்ப அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த பறையர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அப்ப கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு எதிர்ப்பு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பறை சமூகம் எதிர்த்து போராடி இருக்கும். போராடிய பறையர்கள் கொல்லப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கொல்லப்பட்டு அதற்கப்புறம் உயிர் தப்பியவர்கள் போதும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது வந்து பாளையக்காரர்களோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க படைகள்.
எத்தனையோ தமிழ் குடிகள் வந்து அதுல வெளிப்படையா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத குடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு குடி ஒரு இடத்துல ஆண்ட பரம்பரையாக இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றால் அது அந்த குடியுடைய தலைவன் அந்த காலகட்டத்தில் ஒரு சமரசம் செய்து கொண்டான். இன்னைக்கும் நம்ம எல்லா குடிகளிலும் சில தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள்ல, இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்வதெல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு கார் பந்தயம் ஓடுச்சுனா கூட கார்கள் நன்றாக ஓடுகிறது, சக்கரங்கள் நன்றாக சுழல்கிறது, இதை சுழற்றியவர்கள் திராவிடர்கள், இந்த திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் ஓட்டம் இல்லை என்றால் இங்க கார் யாராவது ஓட்டி இருக்க முடியுமா? வாகனம் யாராவது செலுத்தி இருக்க முடியுமா? தந்தை பெரியார் வந்தால்தான் நீ நான் சமக்கு சமமா கார் ஓட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலிப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சில நம் இனத்தை சார்ந்த, நம் ரத்தத்தை சார்ந்த நம் சகோதரர்கள், நமக்காக நிற்க வேண்டியவர்கள், நமக்காக பேச வேண்டியவர்கள் சமாளித்துக் கொண்டு அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள். அவ்வாறு சமாளித்துக் கொண்டு அதிகாரத்தை அனுபவித்தது தான் கடந்த 500 ஆண்டு கால சில ஆண்டைகள், சில தமிழ் ஆண்டைகளும் இருக்கவே செய்கிறார்கள் சமாளித்துக் கொண்டு. இப்ப ஆனா மனசுல தூங்கும் போது ஒரு குற்றவாளியோட தான் அவங்க தூங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கவர்களும் இரவில் தூங்கும் பொழுது எவ்வளவு பெரிய குடியை சார்ந்த நாம் இன்னைக்கு இவர்களிடம் கூல கும்பிடு போட்டு எவ்வளவு பெரிய புலங்கி எவ்வளவு பெரிய போராட்டங்களை செய்த நாம் இன்னைக்கு இப்போ புதுசு புதுசாக முளைச்சு வராங்க. பல நிதிகள் வந்து கொண்டே இருக்கிறது, முளைத்து முளைத்து வருகிறது நிதிகள். உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதினு ஏதோ வந்துகிட்டே இருக்கு. அந்த நிதிகள் எல்லாருக்கும் கைகட்டி இவர்களுக்கு தான் ஆளுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் தேவை, ஒரு உறுத்தல் இருந்து கொண்டிருக்கும். அந்த உறுத்தல் உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அது அதை விட எந்த சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக நாம் இங்கே அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்துடைய உரிமை இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் பேச வந்தோமோ, எந்த சமூகத்தின் பெயர் என்பது எனக்கு இழிவல்ல, அதன் அடையாளம் என்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களோ, அந்த சமூக பெயரை யாராவது தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு தலைவர் பேசினாருங்க. அந்த தலைவருக்கு வாக்கு செலுத்துவது யார் என்றால் அதே சமூகம். அந்த சமூகம் எந்த சமூகம்? இந்த சமூகம். இது எனக்கு புரியல. அந்த சமூகத்தை வாக்குகளை வாங்கிதான் அரசியலில் நீங்கள் நிற்கிறீர்கள், ஆனால் அந்த சமூக அடையாளம் உங்களுக்கு ஏன் குடைச்சலை தருகிறது? ஏன் உங்களால் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியவில்லை? திருநாவன் யார்? நான் ஒரு பறையர் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியல? பாரிசாலம் சொல்றாங்க, குயிலாச்சியர் அவங்க சொல்றாங்க, ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, நாங்களெல்லாம் பறையர் குடியே கிடையாது, அதிலிருந்து கிளைத்த குடி நாங்கள் கூட சொல்கிறோம் நாங்கள் பறையர்கள் என்று. ஆனால் உங்களால் சொல்ல முடியவில்லை, சொல்பவர்களையும் வந்தால் செருப்பால் அடிங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு பதிலாகத்தான் புறநானூற்று பறையர்கள் என்ற இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறாருன்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, வேற வடிவமைச்சது வரைக்கும் பரவாயில்ல, புறநானூற்று பறையர்கள் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பறையர், ஒரு வீரர் கையில் ஒரு ஈட்டி, ஒரு யானை மேலே ஏறிக்கிட்டு வராரு. இது எனக்கு என்னமோ யாரையோ நீங்க மனசுல வச்சுக்கிட்டே பண்ண மாதிரி இருக்கு, யாரோ மிரட்டும் தெரியல அந்த போஸ்டர் இருக்கு. அப்ப இதுதான் புரிதல், நம்மளுடைய இன அடையாளம், நமக்கு பெருமை. ஏன்னா பெருமை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய மாட்டீர்கள், அதை போற்ற மாட்டீர்கள், அதை ஒரு அடையாளம்னு சொல்லிக்க மாட்டீங்க. இப்ப ஒரு என்னோட அடையாளம், நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹைட் கம்மியா இருக்கேன், நான் மிக ஹைட் கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியாது. ஆனா குடி அப்படி கிடையாது, அந்த குடியில் வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே அது பெருமைக்குரிய விஷயம். நம்ம முன்னோர்கள்னாலே அது பெருமைக்குரிய விஷயம் தானே. உங்கள் தாத்தா உங்களுக்கு பெருமைக்குரியவரா ஈவு கணவரா? எல்லாருமே பெருமைக்கானவர். ஆனா அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி பேசுவது, அதை பற்றி அது சார்ந்த விவாதங்களை எழுப்புதல், எப்படி ஒடுக்க எல்லாம் ஒடுக்கிட்டான் எப்படி ஒடுக்கிட்டான் எவனுமே சொல்லல, யாருமே சொல்லல. எப்படி ஒடுக்க முடியும்? ஒரு பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்களை ஒடுக்கி விட்டார்கள். ஒரு டைரக்டர் சொல்றாரு, ஒரு மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அப்படின்னு பேசுறாரு. அந்த மாபெரும் சூழ்ச்சி என்ன? அந்த சூழ்ச்சி எங்க நடந்துச்சு? அதுக்கான ஆதாரம் என்ன? சொல்றது இல்ல. எங்கெங்கயோ சுத்திட்டு போறாங்க, பௌத்தத்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. அப்பதான் புரிஞ்சது, இவர்கள் மறைப்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு கால வரலாற்றை கஷ்டப்பட்டு மறைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கணுமா? ரொம்ப வெளிப்படையா தெரியுது. புலித்தேவனுடைய இது விழாவிற்கு இங்க 144 தடை. புலித்தேவனுடைய விழாவிற்கு 144 தடை. ஏன்? புலித்தேவன் சாதியவாதியா? புலித்தேவன் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போரிட்டவன், அவனுடைய விழாவுக்கு எதற்கு 144 தடை? போடுவது திமுக அரசு. அதே திமுக அரசு திருமலை நாயக்கர் விழாவுக்கு எந்த தடையும் போடல, வாழ்த்து சொல்லுது. ஏன்? வீரத்தோடு இருக்கக்கூடிய புலித்தேவன் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு சிக்ஸ் பேக் பாடியோடு இருக்கக்கூடிய புலித்தேவனுடைய விழாவிற்கு நீங்கள் தடை போட்டுவிட்டு தொப்பை நாயக்கருடைய விழாவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம்? யாருக்கான அரசு இது? தமிழர்களுக்கான அரசா இது? வடுகர், தெலுங்கர்,
அதை சொன்னா உங்களுக்கு கோச்சுக்காங்க. திராவிடர் வேற என்ன, திராவிடமா தெலுங்கர் தான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சந்தேகம் என்றால் திராவிட matrimony.com போங்க. தெலுங்கு பிராமணர்கள் தான் திராவிடர்கள், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இப்ப நீங்க யோசிக்கலாம், சில திராவிட இயக்க தோழர்கள் பிராமண எதிர்ப்பு பேசுவாங்க, அது ஆண்களுக்கு மட்டும்தான், பிராமண ஆண்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு, பிராமண பெண்களுக்கு என்னைக்குமே எதிர்ப்பு கிடையாது. அவங்க குடும்பங்களுக்கு பிராமண பெண்களோட தான் அவங்க வந்து சாதியை ஒழிப்பார்கள். இதான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் உண்மையாக பிராமண எதிர்ப்போ, இவர்களுக்கு உண்மையாக ஆரியம் சார்ந்த ஒரு இதோ எதுவுமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் தெலுங்கு என்ற மொழி எவ்வாறு உருவாயிருக்கும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே தெலுங்கு. மலையாளம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே மலையாளம். கன்னடம் எப்படி உருவாயிருக்க முடியும்? சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டதால் தானே கன்னடம். அவர்களுக்கு உண்மையாகவே அந்த ஆரியனை எதிர்த்து நிற்பாட்டம்ங்கிற அந்த ஒரு துணிவு, அந்த தெளிவு இருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்களா? அவர்கள் அதை செய்யல, செய்ய தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு அடையாளத்தை இழந்து விட்டார்கள். ஏதோ ஒரு காலத்தில் தமிழர்களாக வாழ்ந்தவர்கள் தான், அடையாளத்தை இழந்து இன்னைக்கு மாறி மருவி இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான பகையாகவே மாறி நிற்கிறார்கள், சுற்றி பகையாக மாறிவிட்டார்கள். அப்ப இந்த வரலாறு என்பது தேவையாக இருக்கிறது. இதுல என்னன்னா, தமிழர் எல்லாம் ஒன்று கூடினாதான் இவர்கள் எல்லாம் நாம் வெற்றி கண்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும்னு நம்ம சொல்றோம். அப்ப தமிழர் எல்லாம் ஒன்று கூடுதலுக்கு நமக்கு இங்க தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழராக ஒன்று கூடணும். தமிழராக ஒன்று, ஆமாங்க, தமிழராக ஒன்று கூட, தமிழராக ஒன்று கூட, எல்லாம் தமிழராக. அப்பதான் நடுவில் கேட்டான், யார் தமிழர் அப்படின்ட்டான். யாருமே பதில் சொல்லல, பதில் சொல்றதுக்கு தயங்குறாங்க. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம், இவர் அவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது, சாதிகளை ஒழிக்கணும்னு பேசுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடம் ஒதுக்கீடு வேணும்னு பேசுறது. எனக்கு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியல. சாதிகளை ஒழித்து விட்டால் இடம் ஒதுக்கீடு எப்படி தருவ? சொல்லுங்க, யாராவது சொல்லு. சாதிகளை ஒழிச்சிட்டோம், சாதி இல்லைன்னு இடம் ஒதுக்கீடு எப்படி தருவ? அப்ப இடம் ஒதுக்கீடு வேண்டாமா? நான் சொல்றேன், இடம் ஒதுக்கீடு வேணும். தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூர்வகுடி சமூகங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு விட்டுற முடியாது. அப்ப அந்த இடஒதுக்கீடு எதை வச்சு கொடுக்குற? இவர் இப்படி இருக்கிறாரு, இவருக்கு மூக்கு இப்படி இருக்கு, இவருக்கு வாய் இப்படி இருக்கு, இவருக்கு மீசை இப்படி இருக்கு, அதனால இவர் இவர் அப்படின்னு சொல்ல முடியா? ஏ, இவர் இந்த குடியில பறந்திருக்காரு, இவர் பறையர், இவர் இவருக்கு ஒரு இவர் வன்னியர், இவருக்கு ஒரு இடஒதுக்கீடு, இப்படிதான் கொடுக்க முடியும்? அப்ப சாமி எல்லாம் ஒழிச்சுட்ட எப்படி இடஒதுக்கீடு கொடுப்ப? அப்ப சாதியை ஒழிக்கணும், இல்ல சாதி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரெண்டும் எதிரெதிராக நிற்பார்கள். ஆனா நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த பக்கம் பிராமணர்கள் என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு கூடாதுமாங்க. இவர்களும் இடஒதுக்கீடு கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கதை. அப்ப சாதியை ஒழிக்க முடியுமானா? ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அப்படி அவ்வாறு அவர்கள் ஒழித்தார்கள் என்றால் அது இன அழிப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதியை ஒழிக்கிறார்கள் என்றால் அது இன அழிப்பு தான். இங்க எல்லாரும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கல்ல, எந்த சாதி ஒழிக்க போறீங்க? முதல்ல ஒரு லிஸ்ட் கேளுங்க அவங்க கிட்ட, சாதி ஒழிப்பு சரிங்க, என்னென்ன சாதியெல்லாம் ஒழிக்கலாம் திட்டம், ஒரு குறைந்தபட்ச திட்டமா, ஒரு ஐந்தாண்டு கால திட்டமா, ஒரு மூன்று சாதிகளை ஒழிக்கலாம். முதல்ல அந்த மூன்று சாதிகளை எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டுருங்க, ஒழிக்க முடியுமா? அப்ப இந்த சாதிய மனநிலை, அப்புறம் நீங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது மனநிலை, சாதிய மனை. என்னங்க சாதிய மனைலாம்? ஆண்டான் அடிமை என்று இங்க இருக்கிறாங்க, தீண்டத்தகாதவன் என்று பாக்குறாங்க, வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்கிறாங்க, இதெல்லாம் சாதிய மனப்பான்மை. இப்ப இதெல்லாம் ஒழிக்கணுமா? ஆமா, ஒழிக்கணும். இது சாதிய மனப்பான்மை, இந்த சிந்தனையை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னா ஒழியுமா? நான் தாழ்த்தப்பட்டவன்னா சரி ஒழியுமா? நீ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன், எப்படி ஒழியும்? அப்படி நீங்களே தான் அந்த சிந்தனையை விளைக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அந்த சிந்தனை விளைப்பீங்க, அப்புறம் ஒழிக்கணும்னு பேசுறீங்க. அப்ப இவர்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க முரண்பட்ட செயல்பாடுகள். அப்ப இவங்க நோக்கம், இவர்கள் இவர்களுக்காக வேலை செய்யவில்லை, யாருக்கோ வேலை செய்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, இதுல எந்த ஒரு சொல்யூஷன் கிடையாது. இதுல இங்க என்ன சிந்தனை உருவாக்கணும்? எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததில்லை, எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் இல்லை, எல்லா குடியும் சமம். இத பேசுங்கன்னா வாயை திறக்கிறது இல்ல, வாயை திறக்கிறது இல்ல. எல்லா குடியும் சமம் சொல்றதுக்கு என்ன தயக்கம்? குடின்னு பேசினா அது குடினாவே சாதி தாங்க, குடினாவே சாதி தாங்க. அவர் சாதி யார் கொண்டு வந்தா? பிராமணர்கள் கொண்டு வந்தாங்க. இதுதான் கதை, இந்த கதையை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிராமணர் வந்து, இன்று முதல் நீங்கெல்லாம் பறையர்கள், இன்று முதல் நீங்கெல்லாம் மன்னியர்கள், இன்று முதல் நீங்கெல்லாம் கோனார்கள், இன்று முதல் நீங்கெல்லாம் உடையார்கள் சொன்னாங்களா? அப்ப பிராமணர்களுக்கு முன்னாடி இந்த குடிகள்லாம் இல்லையா? அப்ப பிராமணருக்கு முன்னாடி தொழுகாப்பியம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழர்கள் தொழிலே செய்யலையா? பிராமணருக்கு முன்னாடி தமிழ் குரங்கா உட்காந்துட்டு இருந்தானா? இந்த கேள்வி இருக்குல்ல, பிராமணருக்கு முன்னாடி தமிழ் என்ன? பிராமணன் வந்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிராமணன் ஆரியனாக வந்தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு மரபு ரீதியாக
மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலமாக அவர்கள் வந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டுவிட்டது. மாற்று கருத்து இல்ல, இட்ஸ் நாட் எ தியரி, இட்ஸ் எ ஃபேக்ட். ஆனா அந்த பிராமணர்கள் வந்ததற்கு பின்னாடிதான் குடிகள் உருவானதா? சரி, பிராமணர்கள் செல்லாத இடங்களில் குடிகள் உருவாகலையா? இந்தோனேஷியால இல்லையா? பிராமணர்கள் இல்லாத ஆஸ்திரேலியாவில் குடிகள் உருவாகலையா? பிராமணரே போகாத வட அமெரிக்காவில் குடிகள் இல்லையா? எல்லா உலகத்தில் மனிதன் எங்கிருந்தாலும், எங்கெல்லாம் மனிதன் வேட்டையாடணும், என்னைக்கு ஒரு பசிக்குது எனக்கு, நான் போய் ஒரு மானை வேட்டையாட போறேன், என்னைக்கு அவன் வில்லையோ வேலையோ தூக்குனாலும் அன்னைக்கு அவன் வேட்டை குடி ஆயிட்டான். அவன் வேட்டை குடிதான், மொழி மாறலாம், ஆனா எல்லா பக்கம் வேட்டை குடிகள் இருந்தது, குடி உருவாகி விட்டது. குடி என்பது தொழில் வழியாக மனித நாகரிகத்துடைய ஒரு வளர்ச்சி, ஒரு இது ஒரு ஹிஸ்டரி, இது ஒரு அட்ரஸ், நமக்கான ஒரு அட்ரஸ், முகவரி. அதற்காக இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, இதில் வரலாற்றை தெரிந்து கொள்வதுதான். ஏன்னா உன்னுடைய வரலாறை நாம் இழந்தோம் என்றால் நமக்கான அரசியலை நம்ம உணர முடியாது. அப்ப அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இங்கே உள்ள வந்தவர்கள் வராங்க, எல்லா தமிழனும் பெரிய அளவில் பணம் படைத்தவனாக இருக்கிறான், பொருளாதாரம் படைத்தவனாக இருக்கிறான். நமக்குள்ள சில சில சண்டைகள் ஏற்படுது. பாண்டியர்களுக்கு நடுவில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சண்டை நடந்தது. ஒரு வலுவற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவியது. இதுதான் சான்ஸ் என்று வந்தார்கள். அவர்கள் நம்மை காக்க வரவில்லை, நம்மை பாதுகாக்க வரவில்லை, சனாதனத்தை காக்க வந்தோம் என்றெல்லாம் அது பொய்கள், கட்டுக்கதைகள், அதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை. சனாதனத்தை காக்கணும், இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து அது இஸ்லாமியர்களிடமும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு என்ன இஸ்லாமிய ஃபிளைட் பிடிச்சா வந்தான் தமிழ்நாட்டுக்கு? இவன் ஊரக தாண்டிதான் வந்தான், போற வழியை கேட்டா தமிழ்நாடு எங்க இருக்குன்னா அக்கறை வீட்டுன்னு சொல்லிவிட்டு இவன் போய் கொள்ளடிச்சிட்டு போன அடுத்த நிமிஷம் இவன் வந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு படை வந்து அடிச்சு நம்ம வீழ்ச்சி அடைச்சிருக்கோம் அப்படின்னா, வீழ்ந்திருக்கோம் அப்படின்னா படைபலம் குறைஞ்சிருக்கும், குழப்ப நிலை இருக்கும். அந்த குழப்ப நிலையை தங்களுக்கு சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்திற்குள் வந்தார்கள். இஸ்லாமிய படைப்பு நடந்தது, வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள், சென்றார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் மட்டுமே இஸ்லாமிய ஆட்சி என்பது தமிழகத்தில் நிலைபெற்று இருந்தது. மற்றபடி அடுத்த 500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வடிவர்களின் தெலுங்கர்களுடைய ஆட்சி தான் தமிழ் மண்ணிலும் நடந்தது. அந்த வடிவர்கள் தெலுங்கர்கள் ஆட்சி தமிழர்களுடைய உழைக்கக்கூடிய மக்கள், யாரெல்லாம் தமிழர்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்தார்களோ, அவ உழைப்பு என்பது யாரிடம் இருந்ததோ அவர்களை எல்லாம் அடிமையாக்கினார்கள். யாரெல்லாம் பகைக்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இவனை பகைக்க கூடாது, இவனை பகைக்க கூடாது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கன்சாலிடேட்டா மக்கள் வாழ்றாங்களோ, அது ஒரு ஒரு பெரும் கூட்டமாக ஒரே பகுதியில் மக்கள் வாழ்கிறார் என்றால் அவர்களை எல்லாம் அழிப்பது, அவர்களை ஒதுக்குவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் நண்பராக எப்படி பயன்படுத்திக் கொள்வது? உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிடறேன், என் கூட சண்டைக்கு போடாது. அதுலயும் சில தலைவர்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்களை வீழ்த்தி விட்டு அங்க ஒரு துரோகி இருக்கதானே செய்வான், எவனோ ஒரு துரோகி இருப்பான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பதவிகளை கொடுத்து நமக்குள்ள சண்டை வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்குவோம், எனக்கு கட்டுப்பட்டு நீரு அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் என்பது நடந்து கொண்டது. அவ்வாறு ஒப்பந்தங்கள் ஒரு சில குடிகள் அவர்களுடைய தலைவர்கள் செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய சமூகம் என்பது பெரிய அளவு ஒடுக்கப்படவில்லை, பெரிய அளவு ஒடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களும் ஒடுக்கப்பட்டார்கள் வேற இடங்கள்ல. ஒரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்படாமல் இருக்கலாம், வேற ஒரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். பகுதி சார்ந்த ஒடுக்குமுறை என்பது இருந்தது தமிழ்நாட்டில். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இங்க ஆண்டை குடிகளாக இருப்பார்கள், அவர்களே தென் தமிழகத்துக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் அடிமை குடிகளாக இருப்பார்கள். ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அவ்வாறுதான் இருந்து கொண்டிருந்தது. அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒடுக்கிறாங்க. ஒடுக்கிட்டு அவங்க என்னென்ன தொழிலாம் பார்க்குறாங்க? நெசவாளர்கள் பார்க்குறாங்க. இப்போ ஐயா சொல்லும்பொழுது சொன்னார், நெசவு பறையர்களை பற்றி குறிப்பு இந்த புத்தகத்தில் இருக்கு. எனக்கு அது புதிய செய்தி, பறையர்கள் நெசவாளர்களாக இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. பறையர்கள்ல நெசவு பறையர்கள் இருந்தாங்க, உழவு பறையர்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம், விவசாய குடிகளாக உழவு பறையர்கள் இருந்தாங்க. தங்களான் பறையர் நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ரஞ்சித் அவர்கள் அதை எடுத்து படம் எடுத்து காமிச்சிட்டாரு. அரிப்பறையர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நெசவு தொழிலிலும் பறையர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லா தொழிலிலும் இருந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்களை குளங்களாக எல்லா தொழிலிலும் தங்களை தகவித்துக் கொண்டிருந்த குடியாகத்தான் பறையர்கள் இருந்திருக்கிறாங்க. நெசவாளர்கள் கொஞ்சம் விதமாக ஒடுக்கப்பட்டார்கள். இங்கே இங்கே நெசவாளர்கள் இருக்கும் பொழுதே எதற்கு சௌராஷ்டிரங்களை கொண்டு வரணும்? இங்கே ஆடை தொழில் இருக்குது, ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தானே இன்னைக்கு சொல்றோம்ல, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே என்ன, அந்த உள்நாட்டுக்காரர்களோட உற்பத்தியை தடை செய்வதற்கு ஈக்குவல் தானது? அதான் நடந்திருக்கு. நெசவாளர்களுடைய தொழிலை முடக்குகிறார்கள். ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பறையர்கள் பண்டாரர்கள் வள்ளுவ சாதுக்கள் இவங்கெல்லாம் செய்து கொண்டிருந்தது எல்லாத்தையும் ஓரம் கட்டி விடுறார்கள். நம்ம கோயில்கள் பண்டாரர்களிடம் அந்த கோயில்கள் பறிக்கப்படுகிறது, பறையர்களிடம் இந்த கோயில்கள் பறிக்கப்படுகிறது, பல கோயில்கள் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் எல்லாமே அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆயுதத்தை பயன்படுத்தி. இன்னைக்கு கழுத்துல கத்தி வச்சு ஒருத்த மிரட்டான் அப்படின்னா அது எத்தகையதோ அத்தகைய போக்கத்தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். கடைசியில் என்னாச்சு? எல்லா மக்களிடமிருந்து உரிமைகள், அடுத்து பெரும்பான்மையாக நாம் இழந்தது நிலம். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, அன்னைக்கு சோழர்கள் காலகட்டத்தில், பாண்டியர்கள் காலகட்டத்தில், சேரர்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஊராட்சி முறை என்பது இருந்தது. அங்க நிலம் மக்களுக்கு சொந்தம், மன்னனுக்கு சொந்தம் இல்ல. மன்னனுக்கு நிலம் சொந்தமே அல்ல,
மன்னன் அந்த நிலத்துடைய வரி உரிமை மட்டுமே பெற்றிருந்தான். நல்லா கவனிக்கணும், தமிழ் மன்னர்கள் நில உடைமையாளர்களாக இருந்ததல்ல, அவர்கள் வரி பெறக்கூடிய உரிமையை மட்டுமே பெற்றிருந்தார்கள். அந்த வரியை கலெக்ட் பண்றது, அந்த வரி இவருக்கு கொடு, அந்த வரி அவருக்கு கொடுன்னு சொல்லுவாரு. அவர் அந்த நிலத்துக்கு உரிமையாளராக அவர் சொல்லிக் கொண்டது இல்ல. அங்க ஊராட்சி இருக்கும், ஊராட்சி தலைவர்கள் இருந்தாங்க, குடையோலை முறை இருந்தது, ஒரு ஆரம்ப காலகட்ட ஜனநாயக முறையை சோழர்கள் கடைபிடித்தார்கள். இதுதான் தமிழர்களுடைய ஊராட்சி முறை. அதையெல்லாம் ஒழித்து விட்டு பாளையப்பட்டு முறை வருகிறது. பாளையப்பட்டு முறையில் மக்களுக்கு நிலம் இல்ல, சொந்தம் இல்ல, மக்களுக்கு நிலம் இல்ல, எல்லா நிலமும் விஜயநகர பேரரசுக்கு உரியது. அப்ப நம்மளை யாரு, நீங்கள் எல்லாம் கூலிகள். அதற்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை நெல் நமக்கு வருதுன்னா அந்த 10 மூட்டை நெல்ல ஒரு முட்டையோ இல்ல 2 முட்டையோ நம்ம அரசுக்கு கொடுத்துருவோம், வரியா? மற்ற அத்தனை மூட்டையும் என்கிட்ட இருக்கும். ஆனா அது மாறி பாளையப்பட்டு முறை வந்தது பொழுது 10 மூட்டை நெல்லும் அவருக்கு, உனக்கு என்ன தேவை, நீ வாழ்றதுக்கு என்ன தேவை, ஒருபடி அரிசியா வாங்கிட்டு போ. நிலம் நிலவுடமையாக இருந்த சமூகங்கள் பலவும் நிலமற்றவர்களாக மாறினார்கள், நிலமற்றவர்களாக மாறினார்கள். இன்னைக்கு நிலவுடைமை சமூகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பல சமூகங்கள் உண்மையில் நிலவுடைமை சமூகம் அல்ல. நான் தெளிவா சொல்லிக்கொண்டிருக்கேன், என்னுடைய சமூகமும் கூட பிற்காலத்துல, அதாவது வெள்ளையர்கள் வந்த காலகட்டத்தில் உழைப்பினால காட்டை திருத்தி, அந்த காட்டை திருத்தி அதிலிருந்து நிலங்களை எடுத்துக்கொண்டோம். விவசாய நிலங்களாக நஞ்சை பூமியாக இருந்த தஞ்சை டெல்டா பகுதி, திருச்சி பகுதிகள், இதுல இருந்த இன்னைக்கு அங்கெல்லாம் யார் இருக்கா, அங்க விவசாய சங்கங்கள் தலைவர்கள் யார் இருக்கான்னு இதை பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் என்ற நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் அவங்க தான் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம விரட்டி விடப்பட்ட முன்னோர்கள். இப்ப எனக்கெல்லாம் குலதெய்வம் அரியலூர்ல இருக்கு, என் ஊர் திண்டுக்கல்ல இருக்கு, தர்மத்துப்பட்டி. எப்படி ஏதோ ஒரு காலத்துல முன்னோர்கள் விரட்டி விடப்பட்டிருக்காங்க. என்னுடைய குடும்ப வரலாறு, என்னுடைய சமூக வரலாறு என்ன, ஊர்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கோட்டை அமைத்துக் கொண்டு காட்டில் வாழ்ந்தார்கள் போட்டிருக்கு. காட்டில இருந்திருக்கிறாங்க, யானைகள் சுந்த காடு திண்டுக்கல் பகுதியில, அந்த காட்டை அழிச்சு திரும்ப விவசாய பூமியாக மாத்தி அப்புறம் தான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில், அநேகமாக ஒரு 16ஆம் நூற்றாண்டு இல்ல 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அரியலூர் பெரம்பலூர் பகுதியிலிருந்து எனக்கு முன்னோர்கள் விரட்டி விடப்பட்டிருக்கிறார்கள். எதனால, யாரா விரட்டி விடப்பட்டிருப்பாப்ப? அப்படி வந்துதான் திரும்ப ஒரு காட்டை பிடிச்சி அந்த காட்டுல ஒரு ஊரை உருவாக்கி இருக்காங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு பல சமயங்களுக்கு அதான் வரலாறு. யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் உங்க சொந்த ஊர்ல இல்லாம வேற ஊர்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ, அத்தனை பேரும் உங்க முன்னோர்கள். ஏதோ ஒரு போரில் எப்படி ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நமது முன்னோர்களும் அந்த காலத்தில் தஞ்சம் அடைந்தவர்களே. நாமளும் அகதிகள் தான். இன்னைக்கு திமுக சொல்லுங்கள, அகதிகளே அகதி, நாங்களும் அகதிகள் தான். என்னுடைய தாய் நிலமன் அப்படி பார்த்தா என்னோட முன்னோட தாய் நிலம் குலதெய்வம் தானே, என் குலதெய்வம் என்னோட என்னோட முப்பாட்டன், ஏதோ ஒரு கால முப்பாட்டன், அதான் அரியலூர்ல இருக்கான். ஆனா நான் எங்க இருக்கேன், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். எவ்வளவு தூரம் என்னோட முன்னோர்கள் கடந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லா சமூகத்திற்கும் பொருந்தும், எல்லா குடும்பத்திற்கும் இது பொருந்தும். நமது மண்ணில் இருந்து, நம்ம தாயகத்தில் இருந்து உயிருக்கு பயந்து அச்சப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லா குடிகளுக்கும் இது பொருந்தும். அப்ப இங்க ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் என்றால் யார்? தமிழர்கள் தான். அதனாலதான் தமிழ்நாட்டை தமிழரால் ஆள முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசும்பொழுதுதான் அவர்கள் வன்முறைவாதிகளாகவும், இது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை, என் குடும்பத்திற்கு நான் தலைவனாக இருக்கணும், இல்ல இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான் தலைவனாக இருப்பேன். இது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு, எவ்வளவு பெரிய இழுக்கு. பக்கத்து வீட்டுக்கா, நீ பக்கத்து வீட்டுல போ, நீ வரியா வந்தியா, ஏதோ விழாக்கு வந்தியா, பொங்கல் முண்டியா, ஏதோ உண்டியா குடுக்கணும், சாப்பிட்டு நீரு பிரச்சனை இல்ல. ஆனா உன் குடும்பத்தைய நான் தான் வழி நடத்துவேன், உன் குடும்பத்துக்கு நல்லது கிடைத்த நான் தான் பண்ணுவேன், உன் குடும்பத்துல இன்னைக்கு உன் வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போறாங்க அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியே, அவங்க ஜாக்கெட் போடாம போனதுக்கு காரணம் யாரா? உன் முன்னோர் தானடா, உன் முன்னோர் தானே ஜாக்கெட்டை போட்டது, நீ வந்து சொன்ன சரி ஜாக்கெட்டை புரிவினம் யாரு, புரிவினம் யாரு? நான் தான் பாக்குறேனே. என்னுடைய ஓவியங்கள்ல, சோழர் கால ஓவியங்கள்ல, பாண்டியர் கால ஓவியங்கள்ல ரவிக்கையை பற்றியான குறிப்புகள் இருக்கு, ரவிக்கை இருக்கு, போட்டிருக்காங்களே, அங்க இருக்கக்கூடிய ஆடல்கள் எல்லாம் போட்டிருக்காங்களே, எப்படி காணாம போச்சு? நீ என்ன அடிமைப்படுத்தின, கண்ணு முன்னாடி இருக்க வரலாறு தான். கேரளத்தில், கேரளத்துல என்ன பண்ணாங்க, திருவாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணுச்சு, அங்க மார்பு கச்சை போட்டிருந்தாங்க, மார்பு கச்சை, அது ஜாக்கெட் கிடையாது, மார்பு கச்சை, மார்பு கச்சை போடக்கூடாதுன்னு சொல்லி இது. அப்ப நீதான் என்னை அடிமையாக்கினாய், என்ன என்ன வந்து வேணும்னு, என் சமூகத்தை, தமிழ் சமூகம், இவர்கள் என்ன எல்லாத்திலும் பண்பட்டவனா இருக்கான், இவன் பண்பட்டவனா இருக்கக்கூடாது, இவனுடைய கல்வியை புரிந்து புரியிட்டான், கல்வியை படிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டான். சமண கல்வெட்டம் அதுதான், கல்வியை படிப்பதற்காக நடந்த விஷயங்கள் தான் அத்தனையும். கல்வியை படித்து விட்டு என்னை அறிவற்றவராக மாற்றி அந்த அந்த தொழில் வழி மட்டும் மாற்றி, அந்த தொழிலை அவங்கிட்ட இருந்து படிக்கணும், அவங்கள வெளியில இருக்க தொழில் செய்யக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து குடியமர்த்தினான். நம்மளோட தொழில நீங்க பாருங்க, குயவர் இருக்காரு, தமிழ் குயவர்கள் இருக்கிறாங்க, ஊர் ஊருக்கு இருக்கிறாங்க, ஆனா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட குயவர்கள் எப்படியா வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, எப்படி வந்தாங்க, குடியமர்த்தினா, திட்டமிட்ட குடியேற்றம்.
நெசவாளர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு சௌராஷ்டிரர்கள். அப்படி இந்த பக்கம் வாங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் இணையான வேற்று குடிகளை கொண்டு வந்து குடியமர்த்தி இன்னைக்கு அவர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவர்களை வரலாற்றை மாற்றி புராணங்கள் எழுதி வச்சு இவன் தமிழன் இல்ல, தமிழர்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்றான். யாரும் தமிழர் இல்லையா? யார் தமிழர் அப்படின்னா ஆதித்தமிழர் ஒரு குரூப் அலை இது அவர்தான் தமிழர், ஆதித்தமிழர். கேட்டா அதியமான் வம்சம் நாங்கள், எப்படி சொல்றீங்க? நாங்க பாருங்க, அதியர் அருந்ததியர். டேய், நீ அருந்ததியர் என்றால் நீ இது வரைக்கும் நட்சத்திரத்தை வச்சு தானே சொல்லிட்டு இருந்த, அருந்ததி நட்சத்திரம் வச்சு ஏதோ புராணம் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு அதியர்னு ஒரு தான், அந்த அதியர் யாருன்னா அதியமானுடைய வம்சமா. எதுக்கு இந்த பொய் வரலாறு? வீட்டில் தெலுங்கு, இப்ப அது தெலுங்கு கிடையாதான், அது தமிழுக்கு மூத்த வடிவமா பாத்தீங்களா? தெலுங்கு வந்து தமிழுக்கு மூத்த வடிவமா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், உன்னுடைய அடையாளத்தை ஏன் இழக்கிற? நான் தெலுங்கர், நான் படையெடுத்து வந்தேன், விஜயநகர பேரரசு படைத்தளபதியாக வந்தேன், நான் தான் மதுரை வீரன் சொல்லி வீரத்தோட சொல்லு, மதுரை வீரன் நான் தான். அப்ப கேட்பான்ல, மதுரை வீரன் வீரத்தோட தான் இருந்தான், ஆனா அவனை மாறுகாய் மாறுகால் வாங்கியது யாரு? மதுரை வீரனை மாறுகாய் மாறுகால் வாங்கியது யார்? திருமலை நாயக்கரா? திருமலை நாயக்கர், திருமலை நாயக்கர் வாங்குறாரு மாறுகை மாறுகால். எதற்காக வாங்குறாரு? அவர் சமூக பெண்ணை, அவர் மக, சிலர் சொல்றாங்க மகள்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க மனைவின்னு சொல்றாங்க, தெரியல நமக்கு, அது வரலாற்று குழப்பம் இருக்கிறது, மகளா மனைவியா என்று தெரியவில்லை. அந்த குழப்பம் இன்றளவுக்கும் திராவிடர்களுக்கு இருக்கதான் செய்யுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா மகளோ இல்ல மனைவியோ அவங்கள காதலிச்சுட்டாங்களாம், அதனால மாறுகை மாறுகால் வாங்கியிருக்காங்க. அது ஒரு சாதி ஆணவ படுகொலை, மதுரை வீரனுக்கு நடந்தது சாதி ஆணவ படுகொலை. அந்த மதுரை வீரனோட வம்சம்னு சொல்லிக்கொண்டு யாரு மேல உனக்கு கோபம் இருக்கணும்? யார் மேல கோபம் இருக்கணும்? உன்னை மாறுகள் மாறுகால் வாங்கியவர்கள் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆண்டையாக இருக்கிறார்கள். உன்னுடைய சமூக நிலைக்கு இன்னைக்கு காரணம் அவர்கள் தான், தமிழர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கோபம் உனக்கு அவர்கள் மீது இருக்கணும். அதை விட்டுவிட்டு தமிழர் எல்லாம் சமம், எல்லா குடிகளும் சமம்னு சொல்லக்கூடிய எந்த மீது உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால், நீங்கள் இங்கே ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை தமிழர் வெர்சஸ் தெலுங்கர்ங்கிறது தான். நாமெல்லாம் தெலுங்கர், தமிழர்கள்லாம் தமிழ் குடிகளாக ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால் நாளை இந்த அதிகாரத்தை நம்ம நம்மால வந்து பகிர முடியாது, நம்ம வந்து பிறமொழியாளர்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அப்ப வரலாற்றை மறைங்க. இப்ப திராவிடர்கள் யாரு? வரலாற்று அடிப்படையில பறையர்கள் திராவிடர்கள், ஆதி திராவிடர்னா தமிழர்கள், ஆதி தமிழராக இருக்க வேண்டிய பறையர்களை ஆதி திராவிடர்னு மாத்துறது, ஆதி தெலுங்கராக இருக்க வேண்டியவர்களை இங்க ஆதி தமிழர்னு மாத்து. இது எவ்வளவு பெரிய நயவஞ்சக சதித்திட்டம்! இந்த சதி திட்டங்கள் குடி அரசியலுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் விட்டுட்டு அவங்க அரசியல் செய்யறது இதுலதான். இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல், நம் குடி வரலாற்றை உணர்ந்து கொள்ளாமல், நம்ம நம்ம வந்து தமிழ் தேசியம் இல்ல, நம்ம இனத்திற்காக எந்த ஒரு போராட்டத்தையும் எந்த ஒரு விடுதலையும் நம்ம பெற்றுவிட முடியாது. இல்ல, இறுதியாக ஒரு கருத்து, இந்த புத்தகத்துல நான் வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் 150 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 150 பக்கங்களில் ஒரு இடத்தில் கூட வேற ஒரு தமிழ் சமூகமோ வேற மாற்றுமொழி சமூகமோ ஒரு இடத்திலும் கூட தரக்குறைவாக இல்ல இழிவாக இல்ல சொல்லவே இல்லை, ஒரு இடத்த சொல்லல. பல சாதி நூல்கள் நான் படித்திருக்கிறேன், குடி சார்ந்த வரலாறு சார்ந்த பல சாதி நூல்களை நான் படித்திருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு சமூகத்தின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஏதாவது விமர்சனத்தை செஞ்சிருவாங்க. ஆனா இந்த புத்தகத்தில் ஒரு இடத்திலும் கூட அது இல்லை. அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பறையர் எழுதிய புத்தகத்திற்கு படையாட்சி இங்க வாழ்த்துறை எழுதுகிறார் என்றால் வந்துருச்சுதான் தமிழ் தேசியம், வந்துருச்சு தமிழ் தேசியம். இதை தவிர்த்து வேற என்ன? அதுதான் இந்த புத்தகத்துடைய சிறப்பு. இந்த புத்தகத்தை எல்லாரும் படியுங்கள், முடிந்தவரை பரப்புங்கள். நீங்க விழாக்கு போகும்போது நண்பர்கிட்ட போகும்போது கொண்டு போய் கொடுங்க, அப்பதான் இந்த புரிதல் வரும், சமத்துவம் வரும். பறையர்கள் யார் என்று தமிழ, இதுல தமிழக அரசு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். இங்க உண்மையாகவே சாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றால் இந்த சாதிகள் எப்படி உருவானது, இந்த குடிகள் எப்படி உருவானது என்ற பாடத்திட்டம் என்பது தமிழக நூல்களில் இருக்க வேண்டும். ஏன்னா நீ சொல்லிக் கொடுக்கலாம், வேற ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பான், அவன் தப்பா சொல்லிக் கொடுத்துறான். தமிழக அரசு சொல்லிக்கொடு, சக சொல்லு, நீ பறையர்னா யாரும் சொல்லு, கம்மாளர்னா யாரும் சொல்லு, கோனார்னா யாரும் சொல்லு, நாடார்னா யாரும் சொல்லு, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னன்னு சொல்லு, அந்த அநீதிகள் இருந்து தமிழக அரசு அவர்கள் எப்படி மீட்கிறதுன்னு சொல்லு. இதை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும், வரலாற்று பாடத்திட்டத்தில் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் படித்தால் சமத்துவம் என்பது தானாக மனதில் வந்துவிடும். அவ்வாறுதான் தமிழர் வரலாற்றை படிக்கும் போதுதான் சமத்துவ சிந்தனை எனக்குள்ள வந்தது. அதே சிந்தனை தமிழக வரலாற்றை மாணவர்கள் படிக்கும் போது அவர்களுக்கும் வரும்னு சொல்லி இந்த 100 சொல்ல பேசினா பேசிட்டே போயிடும் போல. ஒரு மிக முக்கியமான விஷயம், பறையர்கள்
இங்கே வந்து சோழர் இந்த புத்தகத்தில் இன்னொரு சிறப்பு, சோழர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ அவர்களுடைய குடி சார்ந்த வரலாற்றை பற்றி எந்தவித ஆய்வும் இந்த புத்தகத்தில் டிஸ்கஸ் செய்யப்படலை, டிஸ்கஸ் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதில் அதில் நிறைய சர்ச்சைகளான கருத்துக்கள் இருப்பதனால அதை நூலாசிரியர் அவர்கள் தவிர்த்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது தவிர்த்து விட்டு செல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாண்டியருக்கோ சோழருக்கோ சேரருக்கோ உரிமை கொண்டாடுவதுங்கிறதெல்லாம் கடந்து நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் காலமெல்லாம் கட்டியது கோயில், அந்த காலமெல்லாம் கட்டிய கோயிலில் வழிபட்டது லிங்கம். அந்த லிங்கம் யாருடைய வடிவம் என்றால் அது சிவபெருமானின் வடிவம். அந்த சிவபெருமானையே பறையறுதான், அந்த சிவபெருமானையே பறையறுதான். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி, அவரே நாதப்பறையினர். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. இதை மாணிக்க வாசகர் ஒத்துக்கிட்டாரு, பாரிசலன் ஒத்துக்கிட்டேன், எல்லா தமிழக மக்களும் ஒத்துக்கொள்வார்கள் ஒரு காலத்தில். அது ஒத்துக்கொள்ளும் பொழுது இங்கே பல சாதியவாத சிந்தனைகள் ஒளிந்து சமத்துவம் என்பது நிச்சயம் நிகழும். வாழ்க தமிழ், ஆழ்க தமிழர், வாழ்க பறையர். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க பறையர், வாழ்க பறையர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.